மதுரை மாவட்டத்தில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பால் மதுரை அரசு மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் ஆக்சிஜன் படுக்கை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் 1561 படுக்கைகள் உள்ள நிலையில் 1420 படுக்கைகள் நிரம்பியுள்ளன. குணமடைந்து வீடு திரும்புபவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து புதிதாக வருபவர்களுக்கு படுக்கை ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல மதுரை அரசு மருத்துவமனையில் 1150 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் அவை அனைத்தும் நிரம்பியுள்ளன. இதனால் ஆக்சிஜன் தேவையுடன் சிகிச்சை பெற வருபவர்கள் சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆக்சிஜன் படுக்கை வசதியை அதிகப்படுத்தும் விதமாக கொரோனா சிறப்பு வார்டில் 300 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா சிகிச்சை அளிக்கும் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது.